ஹாய், இன்னொரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு செல் லைக் எ ப்ரோ, லைக் எ ப்ரொஃபஷனல். ஓகே, சேல்ஸ். ஓகே, ஓ சேல்ஸா? ஓ, எனக்கு இந்த டாபிக் தேவையில்லை, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், நான் வந்து பிஸ்னஸ் பண்ணலை, நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ எனக்கும் சேல்ஸ்க்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு. ஏன்னா நான் சொல்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விற்க தெரியலன்னா நீங்கள் பெரிய பணக்காரன் ஆக முடியாது, இல்லைன்னா வேற மாதிரி சொன்னோம்னா நீங்கள் ஏழையாகவே இருப்பீங்க. ஓகே, இன்ஃபேக்ட் நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரி சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர், ஓகே, எவ்ரி சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர் இஸ் வெரி குட் சேல்ஸ்மேன். ஓகே, எல்லா சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேல்ஸ்மேன் இருப்பாங்க, கிரேட் சேல்ஸ்மேன். அண்ட் மீன் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்ஃபேக்ட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய ஸ்பிரிச்சுவல் குருஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெரி குட் சேல்ஸ் பீப்புள். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பணம் அவங்கள்ட்ட, நிறைய பணம் இருக்கு அவங்கள்ட்ட. ஓகே, இட்ஸ் ஓகே, ஃபைன். ஜோக்ஸ் அபார்ட், நிறைய பேர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸில், அதாவது சாரி பிஸ்னஸில் ஃபெயில் ஆகிற ரீசன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, தே ஆர் டெக்னிக்கலி குவாலிஃபைட், டெக்னிக்கலாக பயங்கர நாலேஜ் இருக்குது, ஓகே, பட் அவங்களுக்கு விற்க தெரியல, அண்ட் அதனாலே அவங்க ஃபெயிலியர் ஆகிறாங்க. அவங்க என்ன நினச்சிருக்காங்க, வெறும் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும் இருந்தால் போதும் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம்னு நினச்சிக்கிறாங்க. சாரி, எல்லாரையும் பாருங்கள், எனி சக்ஸஸ்ஃபுல் பர்சன் தேர் ஆல் வெரி குட் சேல்ஸ் பர்சன். ஸோ அதனால சேல்ஸ்ன்ற கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ எங்கே நம்ம சேல்ஸ்ன்னு சொல்லும்போது என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் படிக்கணும், நிறைய வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹவு டு செல், ஓகே, எப்படி விற்கிறது ஸ்ட்ராட்டஜிஸ், அப்புறமா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட்ஸ் என்ன என்ன ஸ்கிரிப்ட்ஸ் எழுதணும், எப்படி பேசணும் அப்படின்னு ரொம்ப பேட் பண்ணுறாங்க. ஓகே, அதில் என்ன ப்ராப்ளம்னாக்கா, தே ஆர் ட்ரைங் டு செல், என்னது, தே ஆர் ட்ரைங் டு செல். பாத்தீங்கன்னா ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா, இது ரூட் காஸ் வந்து பார்த்தீங்கன்னா யோர் கான்ஃபிடென்ஸ். ஸோ இந்த கான்ஃபிடென்ஸ் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மோர் அபவுட் யோர் பிலீஃப் சிஸ்டம், நீங்கள் எப்படி நம்புறீங்க, மீன் உங்கள் பிலீஃப் சிஸ்டம் அபவுட் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் அபவுட் யோர் செல்ஃப். உங்களை நம்புறீங்களா, உங்கள் ப்ராடக்ட்ஸ் நம்புறீங்களா, உங்களே உங்கள் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் நம்பலன்னா நீங்கள் விற்க முடியாது. ஸோ நிறைய பேர் நம்ம வந்து தயங்கி தயங்கி விற்கிறது, ஓகே, தயங்கி தயங்கி விற்கிறது, ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பயத்தோடு விற்கிறது. அந்த மாதிரி நம்ம விற்க ஆரம்பிச்சோம்னா யோர் கான்ஃபிடன்ஸ் லெவல் கோஸ் டவுன். அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் கீழே போயிடுச்சுனாலே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் உங்கள்ட்ட வாங்க போகிறது கிடையாது. இன்ஃபேக்ட் வேற மாதிரி சொன்னோம்னா, நீங்களே உங்களை நம்பலைன்னா வேற யாரும் உங்களை நம்ப போகிறா, ரைட்? நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், இது கிடைச்சா ஓகே, சாரி, யூ வில் நெவர் சக்சீட். இன்ஃபேக்ட் இந்த கான்ஃபிடன்ஸ் பற்றி சொல்லும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒரு சின்ன கோட் ஞாபகம் வருது. எனக்கு அந்த கோட் இப்படின்னாக்கா, டு அச்சீவ் த இம்பாசிபிள் யூ நீட் டு சி த இன்விசிபிள், to achieve the impossible you need to see the invisible. So impossible or I mean or content or goal or I mean edavana irukalam, okay, figure irukalam, or or income, okay, and the impossible figure vandu neenga achieve pannanumnaaka adha vandu neenga mind la first kondu varanum. You have to see the invisible, and the invisible actually, but you can see in your mind, the mind la paaka mudiyum. So andha maari neenga kondu vandinga automatically neenga success paaka mudiyum. இன்ஃபேக்ட் என்னோட சீக்ரெட் நான் ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். என்னோட அந்த ப்ரீவியஸ் கம்பெனி, இந்த சிங்கப்பூர் கம்பெனி பற்றி சொல்லிப்பேன் நான், வேறு நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் டேரக்டர் இருக்கும்போது ஒரு 1000% க்ரோத் எப்படி நான் கொண்டு போனேன், ஓகே, வெரி சிம்பிளாக சொன்னீங்கன்னாக்கா, எல்லா மாதம் என்ன பண்ணுவேன்னாக்கா ஒரு டார்கெட் நான் செட் பண்ணுவேன், ஓகே, அந்த டார்கெட் செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே செட் பண்ணுவேன் டார்கெட், இது நாங்கள் அச்சீவ் பண்ண போகிறோன்ற செட் பண்ணிடுவேன். செட் பண்ணிவிட்டு அது பேக்வர்டு ஒர்க் அவுட் பண்ணுவேன், ஓகே, அண்ட் பேக்வர்டு ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ சேல்ஸ் நான் பண்ண போகிறேன், எவ்வளோ ஒரு நாளைக்கு நான் எவ்வளோ சேல்ஸ் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு பிரேக் அவுட் பண்ணுவேன். அது பார்த்தீங்கன்னா 99% இல்லை 100% க்ளோஸ் 100% வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஓவர் ஷூட் பண்ணுவோம் டார்கெட்டை. ஏன்னா வி ஸ்டார்டட் சீயிங் இன் த மைண்ட், நம்ம முன்னாடி பார்த்துருவோம், அது இதான் ஃபிகர் நடக்க போகுது, இதுதான் சேல்ஸ் நடக்க போகுது, அண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். அதை நான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுவேன், எஸ் இன்றைக்கி இவ்வளோ சேல்ஸ் நடக்க போகுது, இன்றைக்கி இவ்வளோ சேல்ஸ் நடக்க போகுது, அண்ட் ஒரு பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் கிராசிங் த டார்கெட்ஸ். இதை நான் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குறதும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா. இன்ஃபேக்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸில் வந்து ப்ராஸ்பெக்டிங் ஸ்கில்ஸ், க்ளோசிங் டெக்னிக்ஸ், அப்புறம் வந்து எப்படி நெகோஷியேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் நான் கற்றுக் கொடுக்குறேன். பட் இது இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டில் ஃபீட் பண்ணுறோம். அந்த மைண்டில் ஃபீட் பண்ணாத வரைக்கும் என்ன எடுதுனாக்கா, எகெயின் ட்ரைங் டு செல். நான் கேட்டேன், ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன், இந்த புக்ஸ் படித்தேன், பட் ஐ எம் ட்ரைங் டு செல், அந்த கான்ஃபிடன்ஸ் வராது. அந்த கான்ஃபிடன்ஸ் எங்கே இருக்குன்னா, இட் இஸ் இன் யோர் மைண்ட், இந்த மைண்டில் இருக்குது. இதுதான் நாங்கள் ரீப்ரோக்ராம் பண்ணுறோம், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்பெஷாலிட்டி கூட.
ஓகே வெறுமையாக சொன்னோம்னாக்கா இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் எனக்கு ஒரு ஷேர் டெஸ்டிமே ஷேர் பண்ணாருன்னு போட்டிருந்தாருனாக்கா என்னை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் 1 இயர் பிஃபோர் அந்த மீட் பண்ணாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 15,000 ரூபாய் சம்பளம் அவருக்கு, வெறும் 15,000 ரூபாய் மாதத்துக்கு. பட் இந்த ப்ரோக்ராம் எடுத்ததுக்கு அப்புறமா விதின் 1 இயரில் அவர் சொல்றதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 15,000 ரூபாய் 15,000 இன்னைக்கு நான் ஒரு நாளைக்கு 15,000 பார்க்குறேன்றார். எங்க கான்ஃபிடன்ஸ் இங்கே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியிலேருந்து ஒருத்தர் வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் தான் வச்சிருந்தார். பட் ஒரு ஒன் இயர்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 5 ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு இன்னைக்கு, 5 ரெஸ்டாரண்ட். ஸோ இது எல்லாமே ப்ரோக்ராம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அவங்க மைண்டில். ஸோ அந்த மைண்டில் ப்ரோக்ராம் பண்ணுறது தான் என்னோட ஸ்பெஷலைசேஷன். திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி இட் இஸ் நாட் அ டெக்னிக்ஸ் அலோன், இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அலோன் இது மட்டுமே கிடையாது. உங்க மைண்ட், பிகாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட், நான் சொல்ற மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் வேற லெவல் ஆக்சுவலாக. ஓகே, அண்ட் எகேம் எனர்ஜி பேஸ்ட். ஸோ இதை வந்து உங்க மைண்ட்ல கொண்டு வரும்போது பார்க்கும் போது என்ன ஆயிடுதுனாக்கா, இன்ஃபேக்ட் நான் சொல்ற மாதிரி கஸ்டமர்ஸ் தேடி நீங்க போக வேண்டாம், கஸ்டமர்ஸ் உங்களை தேடி வருவாங்க. ஸோ இதுதான் என்னோட ப்ரோக்ராம். ஓகே, எஸ் நீங்க ரொம்ப சீரியஸாகவே வந்து இந்த ப்ரோக்ராம் என்னன்னு தெரிஞ்சு நான் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட நம்பர்ஸ் இங்கே ஃபிளாஷ் ஆகிட்டு இருக்கு, நம்பர்ஸ் கால் பண்ணலாம், அண்ட் ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். அண்ட் அகெயின் நீங்க யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. அண்ட் என்னோட ஃபேஸ்புக் லைவ் ப்ரோக்ராம்ஸ் ரெகுலராக வாங்க. And in the video, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. So keep saying, the more you share, the more you gain. Again, Wilfred Stanley signing off from Rapid Mind Power. Bye, thank you, have a great day.